குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவேன் இதயம். சென்னை அடுத்த சேலையூர் காவல் நிலையம் எதிரே வேளச்சேரி சாலையில் கேஸ் பைப் லைன் அமைக்கும் பணி நடைபெறுகிறது. இப்பணிகள் மந்தகதியில் நடப்பதால் இரவில் தொடங்கி அதிகாலையில் முடிய வேண்டிய பணி பகலிலும் தொடர்கிறது. இதனால் வாகனங்கள் சென்று வருவதில் சிரமம் ஏற்படுகிறது, போக்குவரத்து நெரிசலும் உண்டாகிறது. பள்ளி கல்லூரிகள் வேலைக்கு செல்பவர்கள் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் அவதியடைகின்றனர். பாரதிஞ்சி காலேஜில் வரவங்க யாருமே வந்து கேம்ப் ரோடு போகாமல் இந்திரானார் உள்ள உள்வழியாக வந்து சேலையூர் வழியாக வெளியே வராங்க. இன்றைக்கி காலையில் ஒரு 7 மணி போல் பார்த்தீங்கன்னா ஜேசிபி இயந்திரமோ பெரிய பெரிய ராட்சச குழாய் பைப் வச்சு கேஸ் லைன் பைப்பை புதைக்கிற வேலை நடந்துட்டுருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லை. இந்திரானார்லேயே வந்து ஒரு தடுப்பு பலகை வச்சு இது மாதிரி வேலை நடக்குது, இப்போ யாரும் போகாதீங்கன்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பேர் மேலே வந்து சேலையூர் ஊருள்ளே வந்து டிராஃபிக் ஃபுல்லாக ஆகிட்டு அங்கேயுமே யாரும் இயங்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஸ்கூல் இருக்குது. சின்ன சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு வருது. நானே ஸ்கூல் என்னோடய குழந்தைங்களை ஸ்கூலில் தான் விட்டு வரேன். 10 நிமிஷத்தில் இங்கே ஸ்கூலுக்கு போயிடலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் ஆச்சு நான் போயிட்டு வருது. நான் இப்போ ரிட்டர்ன் நான் வீட்டுக்கு போனாலும் 2 கிலோமீட்டர் போய் சுற்றிட்டு தான் வரணும். அதனால் வந்து நைட்டில் செய்ய வேண்டிய வேலையை இவங்க வந்து பகலில் 7 மணிக்கு செய்கிறாங்க. அதனால் வந்து இது ஏதாச்சும் முன்னேற்பாடு செய்யணும், இல்லை பொதுமக்களுக்கு ஏதாச்சும் ஒரு அறிவிப்பு கொடுக்கணும், இல்லை இவ்வளோ பெரிய வேலை செய்கிறோன்னா வந்து ஏதாச்சும் ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸு இந்த ரெட் கலர் அடையாள பேரிகேட் போடணும், இல்லை பொதுமக்களுக்கு ஏதாச்சும் ஒரு முன்னேற்பாடு ஏதாச்சும் செஞ்சுக்கணும். எதுவுமே செய்யாமல் பொதுமக்கள் ஃபுல்லாகவே வந்து அவஸ்திப்பட்டுருக்காங்க. இது அரசாங்கம் வந்து ஏதாச்சும் ஒரு வழிவகை செஞ்சால் தான் வந்து சரி செய்ய முடியும். என் பேர் சந்தோஷ்குமார். நான் இருக்கிறது சேலையூர் பகுதி. சேலையூரில் வந்து உள்ளே ஊருக்குள்ளே போகிறதுக்கு அந்த ஒரு இது கட்டிங் மட்டும்தான் இருக்குது. கேஸ் பைப்பு பதிக்கிறதுக்காக நேற்று நைட் ஆரம்பித்த வேலை மழையின் காரணமாக ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கேஸ் பைப்பை பதிக்காமல் விட்டு பப்ளிக் ஃபுல்லாக டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. காலையில் 3:30 மணிக்கு நான் வந்து கேட்கும்போது ரெஸ்பான்ஸும் கிடையாது. இப்போ 8 மணி ஆகப்போகுது, 9 மணி ஆகப்போகுது. ஃபுல்லாகவே இங்கே சேலையூர்லேருந்து ராஜகிரி காமராஜபுரம் வரைக்குமே டிராஃபிக்காக இருக்குது. ஸ்கூலுக்கு போகிறவங்களும் போக முடியாமல், பப்ளிக் ஆஃபீஸுக்கு போகிறவங்களும் போக முடியாமல் இதே இருக்குது. இதை யார் கேட்குறதுனா பப்ளிக்காக அவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்கவுங்க வேலைகள் தான் பார்க்குறாங்களே, இறங்கி என்னன்றதை வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. அந்த இன்ஜினியர்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னோம்னா அவர் தகுந்தமான ஒரு பதில் அளிக்கவும் விருப்பப்படல. அவர் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிங்கன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. அது யார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் போலாது. அதனால் யார்கிட்ட பேசணும் என்னன்றது தெரியல. நான் சாதாரண பப்ளிக் ஆட்டோ ஓட்டுநர் தான். இருந்தாலும் பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுனால எனக்கு தாங்க முடியாமல் தான் இந்த ஒரு இதே நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே வந்து சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணோம்னா இதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னா தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டு வருது. இந்த வழி விட்டால் போ வேறு எந்த பக்கம் போனால் இப்போ நம்ம இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட் இந்த இதை கட் பண்ணோம்னா கேம்ப் ரோடு வரைக்கும் போகணும். கேம்ப் ரோடுமே ஃபுல்லாகவே டிராஃபிக்காக இருக்கிறதுனால காமராஜபுரம் போனால் கூட திரும்பி வர்றது திருப்பி நம்ம ஊருக்குள்ளே சேலையூருக்குள்ளே இந்த கேம்ப் ரோடுக்குள்ளேயே போகிறதுக்கு வழி எங்கேயுமே கிடையாது. இப்போ பப்ளிக்கு அதாவது பள்ளி குழந்தைகள் ரொம்ப பாதிக்கப்பட்டுருங்க. எல்லாமே ஸ்கூலில் போய் ஒரு 2 நிமிஷம் லேட்டாக போனால் கூட அட்மிஷன் வெளியே வரட்டி விட்றாங்க லீவு போடன்னு சொல்லி. அந்த மாதிரி இருக்க சூழ்நிலை இதே மாதிரி என் குமார் நான் இந்த பகுதியில்